Next we are seeing the find the square root of the following. 16x² plus 24x plus 9. This is equal to square root in the left square root. This is equal to 16 4x whole square. 16x square is 4x whole square minus 24x upper part. That's the 3. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த ஃபர்ஸ்டையும் இந்த லாஸ்டையும் எழுதிட்டீங்கன்னா இந்த 2ab வந்து ஆக்சுவலா ஏ மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கேர் பாருங்க ஏ மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கேர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் இப்ப இந்த நடுவில் இருக்கிறது மட்டும் நம்ம எழுதிட்டோம்னா ஏ மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கேர் பாருங்க சொல்லிருக்கோம் இப்ப நடுவில் உனக்கு பிரிக்க தெரியலன்னா முதலே சொல்லியிருக்கிறோம் 2 போட்டுக்க 2 எங்க என்ன இருக்கு ஃபார்முலா இருக்கு அந்த ஃபார்முலாவில் இருக்கிற 2 எடுத்து அப்படியே எழுதிட்டு ரெண்டு பிராக்கெட்டை போட்டு வெளியே வச்சுக்கோ இந்த ரெண்டு பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இந்த 4x இந்த செகண்ட் பிராக்கெட்ல 3 மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 24 வரும் 2 4 8 8 3 24 x க்கு x அந்த மிடில் டேர்ம் ஈஸியா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பார்த்தாலும் எழுதணும் ஸோ 4x மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பி கேப்பிட்டல் வித் என்ன இருக்கு மைனஸ் சைன் இருக்கு ஸோ அந்த மைனஸ் இருக்கு ஸோ ரூட் ஸ்கொயர் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ரூட்ங்கிறது நத்திங் பட் ஆஃப் ரூட் அப்படின்னா ஆஃப் கியூப் ரூட் அப்படின்னா 1/3 ஃபோர்த் ரூட் அப்படின்னா இந்த ஃபோர்ல இந்த இடத்துல இருக்கணும் இந்த 3 அப்படிங்கிறதுல இந்த இடத்துல இருக்கும் இங்கே அத்தனை இங்கே 2 இருக்குன்னு அர்த்தம் ஸ்கொயர் ரூட் நம்ம இந்த இடத்துல 2 இருக்கு இது 1/4 nth ரூட் போட்டுட்டு இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலில் இருக்கு இன்னும் 25 ஹவ் யூ ரைட் 5 ஸ்கொயர் ஸோ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஸோ எக்ஸ் பிளஸ் 5 தென் எக்ஸ் மைனஸ் 5 இங்கே ஸ்கொயர் போட்டுக்க தென் நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 15 ஆட் பண்ணால் 8 டைரக்டாக அப்படியே எழுதலாம் எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் பிளஸ் 3 மல்டிப்ளை பண்ண 8 ஆட் பண்ணா 15 வந்துடும் அடுத்தது மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 15 ஆட் பண்ணா ஸோ எக்ஸ் மைனஸ் 5 தென் எக்ஸ் பிளஸ் 3 மைனஸ் 5 பிளஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 5 இன்டூ 3 மைனஸ் 15 இதெல்லாம் நம்ம பழக்கத்திலேயே டைரக்டா எழுதக்கூடிய அளவுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோ ஜோலியா இருக்கு எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 3 அப்போ டபுள் டைம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஸோ ஆல் த ரூட் வில் பி கேன்சல் ஸோ ஆன்சர் இஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 5 ரொம்ப கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கா ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து இதோட ஓவர் தென் செகண்ட் சம் இங்க வரைக்கும் வரும் ஸோ இங்க கொஸ்டின் ஆரம்பிச்சு இங்க ஒரு ஸ்டெப் இருக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் இருக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் இருக்கு நெக்ஸ்ட் வந்து யூ கம் டு தேர்ட் ஒன் இதை பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் 2bc தென் மைனஸ் 2ca இந்த ஃபார்ம்ல இது இருக்கிற மாதிரி இருக்கு அப்ப இத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இந்த ஸ்டார்ட் பண்ண எப்படி இருக்கா 2f ஹோல் ஸ்கொயர் இந்த இடத்துல ஸ்கொயர் போட்டுக்கோ டோட்டலா 9y ஸ்கொயர் 3y ஹோல் ஸ்கொயர் 25z 5z ஹோல் ஸ்கொயர் ஸோ ஏ ஸ்கொயர் எழுதியாச்சு பி ஸ்கொயர் எழுதியாச்சு சி ஸ்கொயர் எழுதியாச்சு இப்போ மைனஸ் ஃபார்முலா என்ன
இந்த ஃபார்முலா இந்த இடத்துல நான் எழுதுறேன், எழுதுறேன் நமக்கு மைனஸ் வேணும்னு அவசியம் இல்லை, வேற நெசரி கொடுத்த மைனஸ் சைன். சோ திஸ் இஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பிளஸ் 2ab 2bc பிளஸ் 2ca. திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஏ பிளஸ் பி பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நம்ம தேவையான இடத்துல போட்டுக்கணும். இப்ப இங்க இந்த இந்த பிராக்கெட் மட்டும் போட்டுக்கணும், 2ab தென் பிளஸ் 2bc பிளஸ் 2ca. சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்ப ஏ இடத்துல என்ன இதுல இதுல பிரிச்ச மாதிரியேதான் பிராக்கெட் போட்டு ரெடியா வச்சுக்கிறேன். நீ இப்போ இந்த ஃபார்முலா படி நமக்கு என்ன வேணும், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் சேர்த்து 2ab வேணுமா? ஏபினா ஏலையும் பிலையும் கை வச்சுக்கிறோம், இது ஃபுல்லா ஏ இது ஃபுல்லா பி. அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம், 2x தென் 3y அடுத்தது 2bc 2bc அப்படிங்கிறப்போ பிலையும் சிலையும் கை வச்சுக்கிறோம், 3y 5z. நெக்ஸ்ட் 2ca இங்க என்ன கொடுத்துருக்கு, மைனஸ் கொடுத்துருக்கு. சோ 2ca 2ca அப்படிங்கிறப்போ சியும் ஏவும் பாரு, சி என்ன இருக்கு 5z தென் 2x. அப்போ இது எல்லாமே ரூட்டுக்குள்ள இருக்கு கம்ப்ளீட்டா, இது கம்ப்ளீட்டாவே நீளமா எழுதுறப்ப நீ ரூட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். So this is equal to completely root of இது ஏதோ ஒன்று இந்த இடத்துல நம்ம ஹோல் ஸ்கொயர்னு போடுறோம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் அல்லது மைனஸ். கண்டிப்பா ஏக்கு வந்து நம்ம இந்த பிகினிங்ல இந்த பிளஸ்ஸே தான் இருக்கு. இப்ப இங்க பிளஸ் பிசியா மைனஸா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல இது ரெண்டுமே இங்க பிளஸ் இருக்கு, இது எது வருது பியும் சியும். அப்போ இந்த இடத்துல பிளஸ் வந்திருக்கு அப்படின்னா உள்ள வந்து ரெண்டுக்கும் மைனஸ் இருந்திருக்குமா, உள்ள ரெண்டுமே மைனஸா இருந்திருந்தாதான் மைனஸ் மைனஸ் இங்க என்ன இருக்கும் பிளஸ் ஆயிருக்கும். பியும் இப்ப ஏ வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோம், 2x பி ஈக்குவல் டு மைனஸ் 3y தென் சி ஈக்குவல் டு மைனஸ் 3z இருக்கும். இந்த இடத்துல ஆக்சுவல் இந்த இடத்துல மைனஸ் 3y இந்த இடத்துல மைனஸ் 5 3z 5z. அப்படி வர்றப்பதான் இந்த இடத்துல கொஸ்டின்ல இங்க பிளஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கிறப்போ திஸ் இஸ் 30. இப்ப ரெண்டுமே இங்க மைனஸ் இருந்ததுக்காக மைனஸ் மைனஸ் என்ன இருக்கும் பிளஸ் ஆயிருக்கும். அடுத்தது இந்த இடத்துல மைனஸ் இருக்கா, இங்க மைனஸ் இருக்கிறப்ப சப்போஸ் இந்த மைனஸ் விட்டுட்டு இங்க பிரச்சனையே எழுதிக்கிறேன். இப்ப இது ஏ, ஏ வந்து கண்டிப்பா இந்த இடத்துல பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும், மைனஸ் வந்து இருந்திருக்கணும். நான் இந்த கொஸ்டின் இங்க பிரச்சனை மாத்திட்டு அந்த மைனஸ் எடுத்து உள்ள எழுதிட்டேன். அடுத்தது ஏ இஸ் ஆல்வேஸ் பிளஸ் பாசிட்டிவ், சோ 2x இருக்கிறதுனால ஏ அப்படியே விட்டோம். அப்ப இதுக்குதான் மைனஸ் இருந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கோ, இந்த இடத்துல பிளஸ் போட்டுக்கோ. இந்த கொஸ்டின் இருக்கிற இந்த மைனஸ் எடுத்து இந்த ஃபார்முலாக்காக போட்டு காமிக்கிறேன், இந்த பிளஸ் மாத்திட்ட இந்த மைனஸ் ஆக்சுவலா இங்கதான் இருக்கு. ஏன்னா பி வந்து 3y சி வந்து 5z இருந்திருந்தாதான் இந்த இந்த படி வரும், இந்த மைனஸ் இந்த மைனஸ் இங்க பிளஸ் வரும். ஏன்னா ஒய்யும் மைனஸ் இசட்டும் மைனஸ் இருந்திருந்தாதான் இங்க பிளஸ் வந்திருக்கும். அதே மாதிரி எக்ஸ் வந்து பிளஸ் தான், அது பிகினிங்லயே பாத்துக்கோம், எக்ஸ் பிளஸ் ஆயிருக்கு. அப்ப ஒய் கண்டிப்பா மைனஸா இருக்கும், அதனாலதான் சாரி இஜெட் கண்டிப்பா மைனஸா இருக்கும். அப்ப இஜெட் வர இடத்துல மைனஸ் போட்டிருக்கோம், ஒய் வர இடத்துல மைனஸ் போட்டிருக்கோம், ஏ வர இடத்துல பிளஸ் இருக்கு. சோ இந்த ஃபார்முலா படி இது இருக்கு. அப்ப நம்ம இது எப்படி எழுதுறோம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் 3y மைனஸ் 5z2. இதுல பிரிக்கிறதுல ஒண்ணு கஷ்டமே இல்லை, இதை இப்படி எழுதிக்கிறோம். ஸ்கொயருக்குள்ள மைனஸ் வந்தாலும் பிளஸ் தான், ஆனா இந்த நீ மைனஸ் போட்டு காமிக்கணும்.
இடத்துல மைனஸ் போட்டிருக்கோம், இங்கேயும் மைனஸ் போட்டிருக்கோம். எதனால இங்க பிளஸ் எதனால மைனஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டு மைனஸ் வரப்போ இங்க பிளஸ் பாக்குறப்பவே ரெண்டுக்குமே மைனஸ் இருந்திருக்கணும், இருந்திருந்தாலும் இந்த பிள்ளை பிளஸ் வரும் அப்படின்னு தெரியும். இப்போ ரூட் ஸ்கொயர் ஆஃப் 2x - 3y - 5z. இப்ப இதையும் வந்து நம்ம ரூட் கண்டுபிடிக்கணும். அப்ப இதையும் இந்த ஃபார்முலா a+b2 அல்லது a-b, இங்க பிளஸ் இருக்கிறதுனால a+b2 ஃபார்முலா எழுதணும். அந்த மாதிரி எழுதுனா இங்க x2 - 4 பவர் 4 உள்ள ஒரு 2 வெளியில ஒரு 2 தென் பிளஸ் 2ab, இங்க பிளஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா பிளஸ் தான். 2ab நீ பிராக்கெட்ட போட்டு வெளியே வச்சுக்க. தென் நவ் யூ சீ, ரொம்ப கசகசன்னு இருக்க பாத்துக்கிறது கரெக்டா, இந்த ஸ்டெப் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இந்த இடத்துல போட்டு இங்க இந்த இடத்துல கரெக்டா இருக்கு கொண்டு வந்திருக்கு. தென் பிளஸ் b2, இங்க b2, இங்க என்ன எழுதுவோம், 1x2 2. இது b2 இல்ல, இந்த 2 வந்து ஆக்சுவலா மிடில் இருக்கும், இது அந்த பக்கம் இருக்கும். நீ வேணா இங்கேயும் எழுதிக்கலாம், பட் நம்ம a2 + 2ab + b2 அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த 2 வந்து நம்ம மிடில் எழுதிட்டோம். ஸோ a2 + 2ab + b2 பவர் 4 உள்ள ஒரு 2 வெளியில ஒரு 2, பவர் 4 உள்ள ஒரு 2 வெளியில ஒரு 2 அப்படின்னு எழுதியாச்சு. அப்புறம் முதலே சொல்லியிருக்கோம், இந்த பிராக்கெட்ல என்ன வருதோ அதை தூக்கி அப்படியே எழுதிருக்கோம். அதே மாதிரி இந்த லாஸ்ட் பிராக்கெட்ல என்ன வருதோ அதை தூக்கி அப்படியே எழுதி ஆன்சர் கரெக்டா பொருந்தும், கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க, கேன்சல் பண்ண வேண்டாம், கேன்சல் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பழையபடி இந்த 2 கிடைக்கும். சோ இந்த கொடுத்துருக்கறத அப்படியே இப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இதுல வந்து a+b2 ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணீங்கன்னா ரைட் இருக்கு. ஏங்க இடத்துல என்ன இருக்கு, x2, பிங்கிற இடத்துல 1x2. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஏ, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி பி. சோ பிங்கிறது x2 2. ஃபார்முலா அங்க மேல இருக்கு, அங்க பிளஸ் மைனஸ் போல பிளஸ் ஞாபகத்தில் வச்சுக்க. அப்ப a2 a+b2 ஒண்ணு இல்ல, இங்க பவர் 4 இருக்கிறதுனால உள்ள ஒரு 2 வருது. அதே மாதிரி இங்கேயும் பவர் 4 இருக்கிறதுனால உள்ள ஒரு 2 வருது. இங்க பவர் 4 இல்லாம வெறும் 2 அப்படின்னு இருந்தா இந்த உள்ள ஒரு 2 வந்து வராது. சோ இப்ப √2 கேன்சல் ஆயிடுச்சு. சோ ஆன்சர் மாடுலஸ் ஆஃப் x2 + 1x2. சோ நவ் வி சீ த, ரொம்ப கசகசன்னு இருக்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் சமுக்கு இந்த ஆன்சர் வருது, செகண்டுக்கு இது எல்லாமே கம்ப்ளீட்டா போட்டு டில் திஸ் இந்த பாத்துக்கணும். தென் இல்ல சாரி, செகண்டுக்கு இது வரைக்கும் அப் டு திஸ், இது செகண்ட் டம். அடுத்தது எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் செப்பரேட்டா எடுக்கணும். தென் தேர்ட் ஒன் வந்து நல்லது ஸ்டாப் பண்ண முடியாது, அதனால இப்படி உங்களுக்கு பிரிச்சு காமிச்சிருக்கேன். தேர்ட் ஒன் வந்து இது எல்லாமே கவர் ஆகி இந்த வந்து இந்த இடத்துல ஃபார்முலா கொடுத்துருக்கு. இந்த ஃபார்முலானுடைய எக்ஸ்பென்ஷன் கொடுத்து டில் த இதனுடைய ஆன்சர் நம்ம தேர்ட் ஒன் எழுதிருக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு 2x - 3y - 8. இது வரைக்கும் எழுதுது, இது வந்து தேர்ட் ஒன்னோட ஆன்சர், இது தேர்ட் ஒன்னோட ஆன்சர். தென் த லாஸ்ட், இது சின்ன கொஸ்டின் தான், இது போட்டு இதோட இதோட ஆன்சர் வந்து இது வந்து ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர், ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர். ஸோ தேர்ட் ஆன்சர், ஃபோர்த் ஆன்சர், செகண்ட் ஆன்சர் அண்ட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆன்சர். லெட்ஸ் வெரிஃபை த ஆன்சர். நெக்ஸ்ட் கிளாஸ் யூ டேக் செப்பரேட்லி அண்ட் நீட்லி.
So the first one is 4x minus 3. Second one x plus 5, x minus 5. Then x plus 3. Then see the second one. Second one x plus 5, x minus 5, x plus 3. Then third one 2x minus 3y minus 5z. Then the last x squared plus 1 by x squared. So this fourth answer correct. Then third answer correct. Then second answer correct. Then this first answer correct. கொஞ்சம் கதாவது கிட்டமா இருக்கு. ப்ளீஸ் கோ த்ரூ இட் கேர்ஃபுல்லி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.